Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சு வெங்கடேசன் காவல் கோட்டம் பாகம் 1 அத்தியாயம் 34. பாளையக்கார முறையை ஒழித்து ஜமீன்தாரி முறையை 18-3 மே மாதம் கும்பினி அரசு அறிமுகப்படுத்தியது. ஆயுதத்தடை ஆணை அமலாக்கியது. யாரும் போர் ஆயுதங்களை, குறிப்பாக துப்பாக்கிகளை வைத்திருக்கக்கூடாது என்று உத்தரவு வந்தது. ஒரு சில உதவியாளர்களை தவிர பாளைய வீரர்கள் எல்லோரும் வேலை இழந்தனர். கம்பளத்து பாளையக்காரர்கள் யாரும் விவசாயிகள் இல்லாததால் அவர்களிடம் நிலங்களும் இல்லை. கோட்டைகள் அனைத்தும் இடிக்கப்பட்டன. கோட்டைக்குள் இருந்த அவர்களது மாளிகையும் ஜக்கம்மா கோவிலும் மாடுகளும் மட்டுமே மிச்சம் இருந்தன. பிரிட்டிஷாருக்கு ஆதரவாக இருந்த ஒரு சில பாளையங்களுக்கே ஜமீன்தாரி முறை தரப்பட்டது. வரி வசூலுக்கு பொறுப்பாக நாடெங்கும் ஏராளமானவருக்கு ஜமீன்தார் பட்டம் கொடுக்கப்பட்டது. கும்பனியை எதிர்த்த பாளையக்காரர்கள் புறக்கணிக்கப்பட்டனர். நிலக்கோட்டை பாளையத்தின் 17வது பட்டக்காரன் பெஞ்சவல்லக்க மாக்களவாரி கூளப்ப நாயக்கன் இளைஞன் மட்டுமல்ல, முரடனும் கூட. அவன் ஆயுதங்கள் எதையும் ஒப்படைக்கவில்லை. கலெக்டரிடமிருந்து வந்த கேள்விகளுக்கு பதிலும் தரவில்லை. தனது கோட்டையும் இடிக்கவில்லை. இடிக்கக்கூடியதல்ல அது, வலுவான கல்கோட்டை. கூளப்ப நாயக்கன் காதல் பாட்டின் கதாநாயகராக அவனது கொள்ளுத்தாத்தா கட்டியது. 18-1 அவன் வரியாக செலுத்த வேண்டிய 509,000 வராகன் கட்டப்படாமல் நிலுவையில் இருந்தது. கட்ட முடியாமல் போனதற்கு காரணம் கலெக்டர் விஞ்ச் 1800 அவனது ஊர்களான பிள்ளையார் நத்தம், பித்தாளைப்பட்டி இரண்டையும் ஜப்தி செய்திருந்தார். வரியை குறைக்க வேண்டும் அல்லது ஊர்களை திருப்பி தர வேண்டும் என்று கேட்டிருந்தான். அந்த தாவா இன்னும் முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் அவன் பாளையத்தின் ஆயுதங்களை ஒப்படைக்காமல் அனைத்தையும் கட்டிமலை மேல் ஒழித்து வைத்தான். கலெக்டர் ஆடிஸ் அவனது கோட்டையை ஜப்தி செய்யுமாறு உத்தரவிட்டார். நாளை ஜப்தியாகும் என்று அறிந்த முதல் நாள் இரவு கூளப்பன் தனது மனைவி முத்து வரதம்மாளையும் இரு குழந்தைகளையும் யாரும் அறியாமல் போடிநாயக்கனூருக்கு வண்டியில் அனுப்பி வைத்தான். கோட்டையில் இருந்த நெருங்கிய உறவுக்காரர்கள் அனைவரும் கன்னிவாடி பாளையத்துக்கு கிளம்பிக் கொண்டிருந்தார்கள். அதற்கு முன் ஜக்கம்மாவுக்கு பூஜை நடந்தது. அவனது குள்ளுப்பாட்டி வீர லக்கம்மாவுக்கு 90 மேல் இருக்கும். கல்கோட்டை கூட்டிய கூளப்பரின் பாரியாள் அவ்வாவால் நடக்க முடியாது என்பதால் இவனை வாழை எடுத்து கொண்டு போய் அவ்வாவிடம் ஆசி வாங்கினான். வாழை கண்டதும் தொட்டு கும்பிட்டு கொடுத்தது. ஏதோ சொல்ல முயன்றது இவனுக்கு புரியவில்லை. வாயருகே குனிந்து கேட்டான். மறுபடியும் சொன்னது, துலுக்கவார சம்பேசி ரா. கிழவியையும் வண்டியில் ஏற்றிக்கொண்டு கோட்டை ஜனங்கள் கன்னிவாடி நோக்கி போனார்கள். அவன் ஆனையூர் கள்ளநாட்டில் ஆள் திரட்ட குதிரையில் கிளம்பி போனான். தாதனூர்காரர்கள் வெள்ளைக்காரன் மேல் கடும் கோபத்தில் இருந்தார்கள். ஊமைத்துறை, மருது, அண்ணந்தவிகள் வெள்ளைக்காரனை எதிர்த்து சண்டை செய்து பிறகு பிடிபட்டு கொல்லப்பட்ட காலத்தில் மதுரையில் இருந்த தாதனூர் காவலர்கள் 40 ஆயுதம் வைத்திருந்த குற்றத்திற்காக பிடித்திருக்கிறார்கள். மதுரை ராணி எங்களுக்கு தந்த உரிமை இது, அதனால் வேல்கம்புகளை தரமாட்டோம் என்று முரண்டு பிடித்திருக்கிறார்கள். வெள்ளைக்காரன் பிடித்து அடித்து எங்கோ கொண்டு போய்விட்டான். பிறகு அந்த ஆட்களையே கண்ணில் காண முடியவில்லை. தாதனூர் மட்டுமில்லாமல் கீழ்குயில்குடி, மேல்குயில்குடி, உரப்பனூர், ஆனையூர் ஆகிய ஊர்களிலிருந்து வெள்ளைக்காரனோடு சண்டை போட ஆட்கள் தயாராக இருந்தார்கள். மறுநாள் மாலையே கும்பினி சிப்பாய்கள் 100 வரைக்கும் வந்து கோட்டை கதவின் பூட்டை உடைத்து உள்ளே போய் இருந்து பொங்கி தின்று கொண்டிருப்பதற்காக 3 மதியம் அமணமலையில் இருந்த கூளப்பனுக்கு தகவல் வந்தது. அதற்கு பிறகு 2 இரவில் 300 கள்ளர்களை திரட்டி கொண்டு வளரிகள் வேல்கம்புகளோடு நிலக்கோட்டை நோக்கி போனான். அவன் தனது கோட்டையை நெருங்கு முன்னரே உள்ளே இருந்து சரமாரியாக துப்பாக்கி சூடு வந்தது. கிட்டே போகவே முடியவில்லை. காத்திருந்து பார்த்தார்கள். துப்பாக்கிகள் ஓய்வே இல்லை. விடிவெள்ளி முளைத்த போது கள்ள நாட்டுக்கு திரும்பிவிட்டார்கள். கூளப்ப நாயக்கன் தலையை கொண்டு வருகிறவனுக்கு 1,000 வராகன் பரிசு என்றும், அவன் மனைவி மக்களை பிடித்துக் கொடுக்கிறவர்களுக்கு 50 வராகன் பரிசு என்றும் கலெக்டர் ஆடிஸ் அறிவித்தார். அவனமலை குகையிலிருந்து கூளப்பன் ஒளிந்திருந்தான். தாதனூரிலிருந்து கஞ்சி வந்து கொண்டிருந்தது. 10 பிறகு கேப்டன் வில்ஃப்ரெட் 100 குதிரை வீரர்களோடு போடி போய் சேர்ந்தான். எவனோ அந்த 50 வராகனுக்கும் ஆசைப்பட்டிருந்தான். திருமலை போடி ராஜு நாயக்கர் வெள்ளைக்கார கேப்டனை கண்டு ஆச்சரியப்படவில்லை. எதிர்பார்த்தது தான். முடிந்தவரை சமாளிக்கலாம் என்று பேசி பார்த்தார். கேப்டன் மசியவில்லை. அரண்மனையை சோதனையிட வேண்டும் என்றான். எங்கும் அவளை காணும். பூஜையறை பூட்டி கிடந்தது. அந்நியர்கள் உள்ளே போக முடியாது என்று சொல்லி பார்த்தார்கள். திறந்தே ஆக வேண்டும் என்று கேப்டன் சொல்லிவிட்டான். திறந்தார்கள். உருவிய வாளுடன் நின்றிருந்தான். வெளியே வா என்று மறுபடி கேப்டன் கத்தினான்.
வேகமாக வெளியேறியவள் அவனை வெட்ட வாளை வீசினாள். விலகிக் கொண்டான். மறுபடி வீசினாள். வேண்டாம் செல்லி என்று ராஜநாயக்கர் கத்தியவாறு வந்து அவளை பிடித்தார். ஒரு கணம் யோசித்தவள் தன் வயிற்றில் பாய்ச்சுவதற்காக வாளை தன்னை நோக்கி திருப்பினாள். கையை அப்படியே பிடித்து கொண்டார். கேப்டன் வந்து அவள் கையிலிருந்து வாளை பிடுங்கினான். பிள்ளையை தொடாதே என்று ராஜநாயக்கர் அவனை திட்டினார். உத்தப்ப நாயக்கனூர்காரி முத்துவரதமாக சீதனமாக கொண்டு வந்த சந்திரஹாசத்தை தனக்கு பாதுகாப்போடு கையோடு இங்கே எடுத்து வந்திருந்தால் ஆயுதத்தடை ஆணையின் கீழ் அதை பறிமுதல் செய்வதாக சொன்னான் வில்ஃபர்ட். பஞ்சம்பட்டி சேர்வைக்காரன் அவனவலைக்கு ஓடி வந்தான். உன் சம்சாரத்தை பிடிச்சிட்டு போயிட்டான். நாடெல்லாம் வெள்ளக்காரன் ராஜ்யமாக போயிடுச்சே. இனி நீ நிற்கக்கூடாது. துறை காலில் விழுந்து உன் சம்சாரத்தை கூட்டிகிட்டு வந்து மரியாதைக்கு பழகிற வழியை பாரு. மறுநாள் காலை மங்கம்மா மாளிகையில் இருந்த தனது அலுவலகத்துக்கு கலெக்டர் ஆர்டிஸ் கோச்சில் வந்து இறங்கிய போது ஒரு குடுகுடுப்பைக்காரன் அவரை நெருங்கி வந்து வணங்கினான். என்ன யாருனே? கோலப்பநாயக்கன். ஆச்சரியத்தில் உறைந்த அப்படியே சில கணங்கள் நின்று விட்டார் ஆர்டிஸ். தினமும் வந்து அந்த வேப்ப மரத்து அடியில் நிற்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு உள்ளே போனார். கூலப்பன் அவனுக்கு வேண்டியவரான பூமாடி ரங்கப்பச்செட்டியார் வீட்டில் குளித்து சாப்பிட்டு உடை மாற்றி கொண்டு வந்தான். வேம்பின் நிழலில் நின்றிருந்தான். மாலை அலுவலகம் மூடும் நேரத்தில் வாயில் காவலன் போய்விட்டு காலையில் வருமாறு சொன்னான். மூன்று நாட்களாக நின்று கொண்டே இருந்தான். ஆர்டிஸ் வரும்போதும் போகும்போதும் இவன் பக்கம் திரும்பவே இல்லை. ஒரு கருடன் மங்கம்மா மாளிகையின் வடக்கு ஓர மேல்மாட கூம்பில் வந்து அமரும். கண்டவுடன் கும்பிட்டு விடுவான். வேறெங்கும் அமராது. வழக்கம் போல அதே இடம்தான். வெகு நேரம் அங்கேயே இருக்கும். மைய மாடத்தின் மேல் வெள்ளைக்காரன் கொடி பறக்கிறது. சிகப்பில் ஊதாப்பட்டை போட்டது. கூலப்ப நாயக்கன் வம்சத்துக்கு வந்த கதியை நினைத்து நினைத்து நொந்து போனான். விஸ்வநாத ராஜபாளையம் பார்க்க வந்தபோது கொஞ்ச காலத்திற்குள்ளேயே மூன்று குளங்களை வெட்டி 9 ஊர்களை உண்டாக்கியிருந்ததைக் கண்டு கெட்டிக்காரன் என்று மெச்சி பரிசுகள் கொடுத்தாராம். அதிலிருந்து 9 ஊர் கூலப்ப நாயக்கன் என்று பெயராயிற்றாம். ஏன், பாம்பனுக்கு கடல் தாண்டி போய் சேதுபதியை ஜெயித்து வந்ததற்காக தண்டு கூலப்ப நாயக்கர் என்ற பட்டத்தை திருமலை நாயக்கர் கொடுக்கவில்லையா? அவர்கள் போகாத சண்டை எது? பாளையத்தை பற்றி யாராவது ஒரு குறை சொல்லியிருப்பார்களா? பிறகும் 11 பாசன குளங்கள் வெட்டியிருக்கிறார்கள். வேறு எந்த பாளையக்காரன் இத்தனை கோயில்களை கட்டினான்? நரசிங்க பெருமாள் உபய நாச்சியாருக்கு கட்டியது ஆதி கோவிலாம். அப்புறம் 5 கோவில்கள் மானியம் உண்டு, பூஜை வேலை தவறுவதில்லை. 38 ஊர் ஜனங்களும் என்ன குறை கண்டார்கள்? இப்போது 2-3 தலைமுறையாகத்தான் வடக்கிலிருந்து மேற்கிலிருந்து வந்த படைகளிடம் சிக்கி அல்லாடி போய்விட்டார்கள். தாத்தா சொல்வார், குதிரைகள் போன உடனேயே பாளையக்காரனுக்கு பாதி உயிர் போய்விட்டது. முன்பு இருந்த குதிரைகள் ஆற்காட்டுக்காரனும் மைசூர்காரனும் பிடுங்கி கொண்டு போய்விட்டார்களாம். அப்புறம் புதிதாக வாங்கவும் இல்லை, வழியும் இல்லை, தேவையும் இல்லாமல் போய்விட்டது. ஊமைத்துறை விருப்பாச்சியில் கூடிய கூட்டத்தை கண்டு இவன் துள்ளி குதித்தான். வெள்ளைக்காரன் ஒழிந்தான். கடைசியில் இடி விழுந்தது. 4ஆம் நாள் ஒரு கல்லை தூக்கி வந்து மரத்தடியில் போட்டு உட்கார்ந்தான். 9ஆம் நாள் மனைவி மக்களை பார்க்க வேண்டும் என்று காவலனிடம் சொன்னான். வெகு நேரம் கழித்து அவனது சின்ன மகளை மட்டும் எங்கிருந்தோ தூக்கி கொண்டு வந்து காட்டினார்கள். திரும்ப வாங்கிய போது இவன் கழுத்தை கட்டி கொண்டு போக மாட்டேன் என்று அழுது அடம்பிடித்தாள். சொல்வதையெல்லாம் கேட்கிறேன், பெண்டாட்டி பிள்ளைகளை என்னிடம் விட்டு விடுங்கள் என்று அப்போதே சொல்லிவிட்டான். மறுநாள் கேப்டன் வில்ஃப்ரெட்டின் வீரர்களுடன் போய் மலையில் ஒழித்து வைத்திருந்த ஆயுதங்களை காட்டினான். 3 வண்டிகளில் ஏற்றிக்கொண்டு மதுரை திரும்பினார்கள். அந்த ஆயுதங்களுக்கு மதிப்பு 131 வராக என்று குறிக்கப்பட்டது. மறுநாள் ஆர்டிஸ் அவனை அழைத்தார். புதிய சட்டப்படி நிலக்கோட்டை பாளையம் கும்பினிக்கு சொந்தமாகிவிட்டதென்றும் அவன் மேல் இறக்கப்பட்டு கோட்டையும் அரண்மனையும் அவனுக்கே கொடுத்து விடுவதாகவும் சொன்னார். இதே அவனுக்கு மாதந்தோறும் 50 வராகன் பென்ஷனும் உண்டு. மகளை தூக்கி கொண்டு மனைவி மகனோடு அவன் மங்கம்மா மாளிகையின் படியிறங்கி வெளியேறி நடந்து போனான். தொடரும்.